வணக்கம் நேரிலே வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி வாழ்க்கை பயணத்தில் வெற்றி என்பது நம்மிடம்தான் இருக்கிறது சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டால் மாற்றம் காண்பதுண்டோ என்று கவிஞர் அவர்கள் சொல்லுவார்கள் சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டாலே வாழ்க்கையில் வெற்றிதான் அந்த வெற்றியை பெறுவதற்கு நாம் ஒருமைப்பட்டு சிந்திக்கின்ற நேரத்தில் வெற்றியை அடையலாம் ஒரு போர் தளபதி அவனுக்கு சொர்க்கம் எது நரகம் எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக ஒரு ஜென் குருவிடம் சென்றான் அந்த குருவிடம் சென்று சொர்க்கம் நரகம் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று சொன்னார் அதற்கு குரு நீ யார் என்று கேட்டார் நான் ஒரு படைத்தளபதி என்று சொன்னான் நீ சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாய் என்று அந்த குரு கேட்டார் உடனே இந்த தளபதி நான் ஒரு படைத்தளபதி என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு காதில் விழவில்லையா என்று கோபமாக கேட்டார் குரு மீண்டும் கேட்டார் எந்த மடையன் உன்னை தளபதியாக நியமித்தான் எனக்கு நீ ஒரு கசாப்பு தானே தெரிகிறாய் என்று குரு அவனிடம் சொன்னார் தளபதிக்கு கோபம் வந்து தன் உடைவாளை உருவி அந்த குருவை வெட்ட பாய்ந்தான் அப்பொழுதும் அமைதியாக குரு சொன்னார் நரகத்தின் வாசற்படியில் நீ வந்து விட்டாய் தொடர்ந்து நீ இப்படி கோபம் கொண்டு செய்து கொண்டிருந்தால் நரகத்திற்கே நீ சென்று விடலாம் என்று சொன்னார் தான் செய்த தவறை உணர்ந்த படை குருவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொன்னார் அப்பொழுது குரு சொன்னார் இப்பொழுது நீ சொர்க்கத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறாய் இதேபோல் நீ தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் சொர்க்கத்திற்கு உள்ளே போகலாம் அந்த அளவு உன் செயல்பாடு மாற வேண்டும் என்று அந்த குரு அந்த படைத்தளவிடம் சொன்னார் சொர்க்கம் நரகம் என்பதற்கு எவ்வளவு அழகாக அந்த குரு விளக்கம் கொடுத்தார் முன் கோபத்தால் அவர் எதற்காக சொல்லுகிறார் என்பதை உணராமல் ஒரு குருவை தன் உடைவாளால் வெட்டுவதற்கு பாய்ந்த நேரத்தில் அங்கே நரகத்தின் வாசலில் நிற்கிறாய் என்று சொன்னார் எப்பொழுது தவறை உணர்ந்து குருவிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கின்ற நேரத்தில் நீ சொர்க்கத்தின் வாசலில் இப்பொழுதுதான் நிற்கிறாய் தொடர்ந்து அன்பு கருணை பாசத்தோடு நீ செயல்பட்டால் நீ சொர்க்கத்திற்கே செல்லலாம் என்று அந்த குரு சொன்னார் ஆக இதில் வெற்றி பெற்றது யார் தளபதி பலமுடையவர் பணபடம் படைத்தவர் அவர் வெற்றி பெறவில்லை சாந்தமாக இருந்து அறிவுஜீவியாக இருந்த குருதான் அங்கே வெற்றி பெற்றார் தங்கத்திலே குறை இருப்பதில்லை ஆனால் அதில் தரத்தில் தான் இருக்கும் செய்கின்றவர்கள் அதை சரியாக செய்தால் தங்கம் எப்பொழுதும் தங்கமாகத்தான் இருக்கும் எனவே வாழ்க்கையில் நாம் நம்மை நாமே சரியாக புரிந்து கொண்டு செயல்படுகின்ற நேரத்தில் வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் சொர்க்கமா நரகமா என்பதல்ல நீ வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டாயோ எப்படி உன் செயல்பாடுகள் இருந்தோ அதை பொறுத்துதான் வாழ்க்கையில் நரகமும் வெற்றியும் கிடைக்கும் அந்த வெற்றியை நாம் தான் கவனமாக உணர்ந்து வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் எனவே வெற்றி படிக்கட்டில் நாம் சொல்லுகின்ற கருத்துக்கள் நல்லவைகளாக இருக்கும் அதை நீங்கள் உள்வாங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் சொர்க்கமும் நரகமும் நம்மை பொறுத்து தான் இருக்கிறது தங்கமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக கவனம் செலுத்தி கலப்படம் இல்லாமல் செய்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஆனால் அது தங்கத்தின் குறை அல்ல செய்பவரின் குறைதான் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் இரவு ஏழு மணிக்கும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்